ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சது இந்த தையல் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது 6வது வகுப்பு. அதாவது இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும், இதுக்கு முன்னாடி மொத்தம் 5 பதிவுகள் இருக்குது. அதாவது எனக்கு டெய்லரிங்க்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் அதை தச்சு பழகணும் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த பதிவில் பார்த்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக நீங்கள் பழகிடுவீங்க. ஏடா டெய்லரிங் வேலை இவ்வளோ ஈஸியாக அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப எளிமையாக நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் ஒவ்வொரு வகுப்பையும் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் சொல்கிற ஒரு சில நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஆல்ரெடி தச்சு பழகினவங்களுக்கு ஏதாவது சின்ன மிஸ்டேக் விட்டுருந்தீங்கன்னா, ஓ இதனால தான் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிறவங்க. புதுசாக தச்சு பழகிறவங்களும் எந்த ஒரு கரெக்ஷனும் வராத அளவுக்கு நீங்கள் தெளிவாக படிச்சுக்க முடியும். இப்போ வந்து இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு கிராஸ் டாட்டு தச்சு பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டு டாட் வந்து தச்சு காமிக்க போகிறேன். அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கிராஸ் டாட்டு தைக்கிறது கஷ்டம்னு நினச்சிட்டே இருக்கிறீங்க. அதுதான் ரொம்ப ஈஸியான வேலை. அது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா அதில் எந்த ஒரு கரெக்ஷனுமே உங்களுக்கு வராது. இன்றைக்கி கிளாஸில் எல்லோரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்தவங்க பூரா அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. ஏன்னா உங்களோட வருகையை தான் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா எவ்வளோ பேர் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் எடுக்கிற இந்த கிளாஸ் பூரா உங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். ஏன்னா பெண்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் இனிமேல் கஷ்டம் வரக்கூடாது. அதாவது பெரிய லெவலுக்கு அப்படியே உயர்ந்து போகலைனாலும் கூட தன்னோட வீட்டு சூழ்நிலையில் கூட அவங்க கஷ்டப்படாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு தூண்டுகோல், ஒரு சின்ன படிக்கலாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அது தொடர்ந்து நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளாஸில் எல்லோரும் வந்துட்டீங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடிய நானும் வந்துட்டேன். கிளாஸை படிக்கக்கூடியவங்க மட்டும் இன்னும் வரலை. ஏன்னா அவங்கள வச்சு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யார் வரணும் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியல. ராணி வந்துட்டேன். வந்தாச்சா. இன்னைக்கு ராணிக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, என்ன ராணி படிக்க போறேன்? காதை கலட்டி நான் நீங்க பக்கத்துல மாட்டி வச்சிருக்கேன். அதைத்தான் செய்ய போறேன். சரி, அந்த காதல் வந்து சொல்றது மெதுவா தான் சொல்லுது. அதாவது இன்னைக்கு ஃப்ரண்ட் கிராஸ் டாட் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஈஸியான முறையில சொல்லி கொடுக்க போறேன். அதை அப்படியே நீ தச்சு காமி. ஏன்னா உனக்கு ஆல்ரெடி தெரியும், நீ ஸ்பீடா தைக்கக்கூடாது. அவங்களுக்கு புரிகிற மாதிரி மெதுவா தச்சு காமிச்சாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி தச்சு பழகுனவங்களும் இருப்பாங்க, புதுசா தச்சு பழகக்கூடியவங்களும் இருப்பாங்க. அதனால மெதுவா தச்சிங்கன்னா அந்த புதுசா தச்சு பழகுறவங்களுக்கு பாக்குறதுக்கு புரியும். அதனால நீங்க எல்லாருமே பழகிறதுக்கு எவ்வளவு ஈஸியா சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியா நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். அப்புறம் வந்து இதுக்கு முந்தின பதிவில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருந்திருக்கோம். ஏன்னா போன டைமே வந்து கிராஸ் டாட்டு தைக்கிறதாக இருந்துச்சு, அதை தான் நம்ம மாற்றிட்டு அந்த மெஷர்மெண்ட்டை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஹாம்கோல் மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதில் எல்லா சைஸுக்குரியவங்களும் நீங்கள் வந்து உள்ளே வந்திருக்கிறீங்க. அந்த மாதிரி தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சைஸை மட்டும் தச்சு காமிச்சேன்னா அந்த சைஸுக்குரியவங்களுக்கு மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். மற்ற சைஸ் தைக்கக்கூடியவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். இதில் அப்படி கிடையாது. நீங்கள் யாருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ, ஆள் ஒல்லியாக இருந்தாலும் சரி, ஆள் கொஞ்சம் சத்தாக இருந்தாங்கனாலும் சரி, அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஈஸியாக கால்குலேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் எல்லா சைஸுக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டே வருவேன். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எல்லா சைஸுக்குரியான ஷோல்டரோட அளவு, கழுத்தோட அகலம், ஆம்போலோட அளவு அப்படின்னு எல்லா அளவும் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நீங்கள் கட்டிங் போடும்போது எல்லாரும் ஒரே லெவலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவீங்க. என்ன ராணி, கரெக்ட் தானே? ஆமாவா? ஆமாம். ஆமாவா? ஆமாங்க. அங்கே கேட்குறேன். ஆமா, உங்க சார்பில் நான் சொல்றேன். சரி, அப்போ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த சைஸ்ல நீங்க கட்டிங் பண்ணி தச்சுட்டு வந்தாலும் அண்ணன் கூட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருவீங்க. நம்ம அந்த கிளாஸ் முடியும் போது அந்த ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியாக ஃபினிஷிங் பண்ணி முடிக்கிறீங்கிறது நீங்களும் நானும் ஒரே மாதிரி கரெக்டாக வந்து முடிச்சிருவோம். ராணி, நீ தைக்கிற ப்ளவுஸ் வந்து எந்த ஒரு கரெக்ஷனும் இருக்கக்கூடாது. அதுவும் கிராஸில் நிறைய பேருக்கு பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா, அந்த பிரச்சனை இனிமேல் உங்களுக்கு வரவே கூடாது. நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த டேப்பை முதல்ல கழுத்தில் போட்டுக்க. இப்போ பாதி டெய்லர் ஆயாச்சு இல்லையா? அதாவது ஓரத்தையில் இடத்துல க்ளீனாக போட்டுட்டாலே பாதி டெய்லர் ஆன மாதிரி தான். இப்போ தான் பேக் பீஸ் தைச்சாச்சு, இல்லை அடுத்து ஃப்ரண்ட் பீஸில் போயாச்சு. பாதி டெய்லர் ஆன மாதிரி தான். ஆல்ரெடி ராணிக்கு தைக்க தெரியும், இருந்தாலும் சும்மா கட்டி சொல்கிறேன். அது மாதிரி ஓரத்தையில் இடத்துல வந்து டைம் இருக்கும்போது நீங்கள் படிச்சுக்கோங்க. அதாவது முதல் பதிவில் பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தையில் இடத்துல எப்படி போடுறதுங்கிறதுக்குண்டான வீடியோவோட லிங்க் கீழே கொடுத்துருப்போம். அந்த முதல் பதிவில் இருக்கும். அதை வந்து சுத்தமாக தைக்கே தெரியலன்னு சொல்லக்கூடியவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே நீங்கள் பாதி டெய்லர் ஆன மாதிரி தான், ரைட்டா? அதுக்கப்புறம் நீங்கள் எது தைச்சாலும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? போகலாமா ராணி? போகலாம், வாங்க போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ராணி இந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுட்டு
இதுல ஆப்போசிட் ஆப்போசிட் இப்படி வச்சுக்கணும், ரைட்டா? அப்பதான் அந்த கழுத்து நமக்கு கரெக்டா தெரியும். இல்லைன்னா ஒன் சைடா தைச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சைடா போயிடும். அதனால இப்படி ஃப்ரண்ட்ல ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் கரெக்டா வச்சுட்டு இப்படி அடையாளம். இது நம்ம உள்பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம், வெளிப்பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கிறோம். இதுல வந்து டிசைன் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம், உள்பக்கம் வெளிப்பக்கம் தெரிஞ்சிடும். அப்போ ஆப்போசிட் பாத்திரல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பிளைனாக இருக்கிற துணிக்கு நம்ம பார்க்க முடியாது, அதனால ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்டு மாதிரி போட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை. இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இப்போ நான் ஒன்று தச்சு காமிக்கிறேன், அதே மாதிரி நீயும் தச்சு காமி. அதாவது இந்த ஃப்ரண்ட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை கரெக்டாக இந்த பாயிண்ட்டை கரெக்டாக அப்படி மடிச்சுக்கணும். இது ரெண்டும் விலகவே கூடாது, நல்லா அக்யூரேட்டாக இருக்கணும், ரைட்டா? மற்றபடி ஷோல்டர் சென்டர் இருக்கணும் அந்த மாதிரி கணக்கு தேவையே கிடையாது. ஆமாம், இதுதான் மெயின். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டும் எதுவும் ரெண்டும் ஒன்று போல் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு வந்து 1.5 இன்ச் போதும், அதாவது 35 வரைக்கும் 1.5 போதும், 36 வரைக்கும் 1.5 எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 36 சைஸுக்கு மேலே 38, 40 அப்படி சைஸ் கூடுது இல்லையா, அவங்களுக்கு வந்து கம்பல்சரி 1.5 இன்ச் வச்சுக்கணும். இது கிராஸுங்கிறதுனால அந்த மாதிரி இப்போ இதில் பார்த்தா நம்ம 1.5 வச்சாலே போதுமானது. ஸ்டேட் பீஸ்னா, ஸ்டேட் பீஸ்னா 1.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ இந்த மார்க் வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதுலேயே வந்து 1.5 வச்சுக்கலாம். அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுப்பாக தெரியும், அது தேவைன்னா வச்சுக்கலாம். 1.5 வந்து ரொம்ப இதுவாக இருக்காது, நார்மலாக இருக்கும். இப்போ நான் இதுல இருந்து 3 இன்ச் வைக்கிறேன், அதாவது 3 இன்ச் வைக்கிறேல்ல, இங்கிருந்து நீ 3 இன்ச் வைக்க கூடாது. ஓ சரி சரி. அதாவது இங்கிருந்து வைக்கிறதுக்கும் இங்கிருந்து வைக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால இந்த 1.5 மார்க் பண்ணதுல இருந்து, ஆமா 1.5 இருந்து வைக்கிறோம் இல்லையா, அதுல இருந்து கரெக்டா 3 இன்ச் ரைட்டா. இங்க இந்த சில்வர் பீஸ் இருக்கனால நம்ம கீழே இதுல இருந்து வச்சுக்கலாம். சரி, கரெக்டா இப்போ 3 இன்ச் வைக்கிறோமா, மார்க் பண்ணி தைக்கணும் அவசியம் இல்லை, சும்மா ஒன்று புரியறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணணும்னா, ரெண்டாவது டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த ரெண்டாவது டாட்டை கழுத்து 6 இன்ச் நம்ம இறக்கம் வச்சுருக்கோம். 6 இன்ச் கழுத்து இறக்கம் வச்சுருந்தோம்னா இங்கே வந்து அழகாக சென்டர் ரெண்டாக மடிச்சுக்கலாம், ரைட்டா? 6 இன்ச் கழுத்துங்கிறது காமனாக எல்லாருக்கும் செட் ஆகக்கூடியது. அதில் 6 இன்ச் வச்சோம்னா இங்கே ஊக்கப்பட்டி பக்கம் பிடிக்கிற டாட்டு கரெக்டாக சென்டர் வச்சுக்கலாம். சென்டர் வச்சுக்கிட்டு இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த 3 இன்ச் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த டாட்ல இருந்து 1.5 இன்ச் விட்டுட்டு இந்த பாயிண்ட் வர மாதிரி வைக்கணும். சரி, ஏன்னா இது இதை மட்டும் இப்படி ஸ்ட்ரைட் வச்சுட்டோம்னா இது என்ன பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் கூட வரும், அகலமா வரும், அது வரக்கூடாது. இங்கிருந்து 1.5 தான் வரணும். அப்ப என்ன செய்யணும், அந்த 1.5 வர்றது மாதிரி இதை கொஞ்சம் நகட்டிக்கணும். அப்ப இங்க வந்து கொஞ்சம் கிராஸ் வரும், அது கிராஸ் வர பத்தி பிரச்சனை இல்லை, இங்கிருந்து சென்டர் பிடிச்சா போதும். மெயின் அதை பார்த்து நிறைய பேர் அதை பாக்குறது இல்ல, கரெக்டா இதுல இருந்து 1.5 இன்ச் ரைட்டா. 1.5 ஒரு இன்ச் ஆகணும், ரொம்ப பாயிண்ட் ஆயிரும். 1.5 இருக்கிற மாதிரி இந்த டாட் எண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரணும். இங்கே ஆனால் சென்டர் தான் வச்சிருக்கணும், ரைட்டா? சென்டர் வச்சிருக்கணும். சப்போஸ் கழுத்து இறக்கம் கூட வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு 6 இன்ச் 7 இன்ச் வைக்கிறோம்னா, அப்ப இது அந்த குறையத்தானே இருக்கும். குறைய இருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி இது அப் அண்ட் டவுனா தான் வச்சிருக்கணும். சரி, இந்த இடத்துல 1.5 வர மாதிரி இதை சென்டர் கனெக்ட் பண்றோம் இல்லையா, அப்ப 7 இன்ச் வச்சுட்டு அதை சென்டர் பண்ணோம்னா டாட் மேல போயிடும். அதனால அதை கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த டாட் பிடிக்கிறேன். டாட் பிடிக்கும் போது இங்க இருந்து பிடிச்சிங்கன்னா தான் சரியா வரும். இது எத்தனை இன்ச், 4 இன்ச் பிடிச்சுக்கணும். உயரம், உயரம் வந்து அதே மாதிரி 1.5 இன்ச் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா போதும். இல்லையா, இந்த டாட்டும் இந்த டாட்டும் 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி வெளிப்பக்கம் காட்டிடுறேன். இப்போ என்ன பண்றோம்னா, இந்த ரெண்டு டாட்டை பிடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா இங்கே ஒரு மடிப்பு விழும். அந்த வி ஷேப் வருதா, இந்த வி ஷேப் இப்படி வருதா, இந்த வி ஷேப் அப்படி இது வந்து தச்சோன்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல விழுந்துரும். விழுந்த உடனே இந்த 3வது டாட்டை இப்படி எடுத்துடணும். அதுக்குன்னு இந்த ரெண்டுத்தையும் ஹாம்கோல் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து டாட் பிடிக்க கூடாது. அதே மாதிரி இங்க இந்த ரெண்டு டாட்டையும் ஒன்னா வச்சும் டாட் பிடிக்க கூடாது, ரைட்டா?
அப்போது இதிலிருந்து காலிஞ்சு பிடிச்சிட்டே வந்து அதே ஒன்றே காலில் ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ நம்ம அந்த டாட் பார்த்தோம்னா இவங்க ப்ளவுஸ் வந்து போடவே வேண்டாம், போடாமலே அந்த டாட் வந்து எவ்வளோ அம்சமாக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த கிராஸ் சரியில்லைன்னா இப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கிராஸ் சரியில்லை அப்படிங்கிறது, அவ்வளோதான். இது ஒரு பிரச்சனை இல்லை, இது அழகாக கரெக்டாக உட்காந்துருச்சா, எல்லா பக்கம் கரெக்டாக உட்காந்துருக்கா. நம்ம தைச்சோம்னா சாதாரண துணி கூட அழகாக அந்த மாதிரி ஷேப் அழகாக உட்காந்துருக்கும். இதே மாதிரி தான் இப்போ நீ தைச்சு காமிக்க போறீங்க. பெயிண்ட்டு போட்டது வெளிப்பக்கம், அப்போ அது மாதிரி தான் கனெக்ட் பண்ணும். அப்போ இதே நீ இந்த பக்கம் தான் மடிக்கணும் ரைட்டா. இதே மாதிரி நீயும் தைச்சு காமி, அவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. உட்காரு ராணி, ரெடியா? ரெடிங்க. ஆ சரி, எங்கே எவ்வளோ வைக்கிற சொல்லு பார்க்கலாம். கரெக்டாக 1.5. 1.5 ஓகேவா? ஆ 1.5 அதில் மார்க் பண்ணிக்கும். நல்லா அழுத்தி வை. அப்படியே தையல் போட்டு பார்க்கலாம். கரெக்டாங்க. நீ அடிச்சு திருப்பு, அப்போ தானே சொல்ல முடியும். அது நான் சொல்ல வேண்டியதில்லை, நீயே கண்டுபிடிச்சிடலாம் நல்லா தைச்சிருக்குமாங்கிறது உனக்கே தெரியும் ரைட்டா. ஓகே, அந்த ஒரு டாட் படிக்கும் போதே நம்ம எவ்வளோ அழகாக தைச்சிருக்கோங்கிறது தெரியும். இப்போ அதே மாதிரி நான் சொன்னேன்ல அந்த ஊக் பட்டி பக்கம் அந்த டாட் படி பார்க்கலாம். ஆமாம், கரெக்டாக 1.5 இன்ச். ஆமாம், வர்ற மாதிரி கணக்கு மாதிரி. கரெக்டா? கரெக்டு தான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மறந்துட்டு பார்த்தியா, இங்கேருந்து 1.5 இன்ச் இருக்கணும், இங்கேருந்து 1.5 இருக்கணும். அது மெயினாக பார்க்கணும், அப்போ தான் அந்த கிராஸ் வந்து அமைப்பு அந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்கும். அங்கே சென்டர் படிச்சுக்கோ, இதாக இருக்குல்ல, இங்கேருந்து 1.5 இருக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும், இப்படி கொஞ்சம் கிராஸ் வரும், இந்த இடம் கிராஸ் தான் வரும். ஓ சரி, புரியுதா? ஆனால் இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும், சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா சரி. இங்கே வந்து 1.5 இருக்கும், கரெக்டாக இங்கே 1.5 இருக்கணும் ரைட். அப்போ இங்கே கிராஸாக தான் இருக்கும். ஆமாம், அது பிரச்சனை இல்லை. சரி, ஆனால் அந்த தையல் போட்டது சென்டராக இருக்கணும். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என் கையில் டெய்லர் ப்ரோ தெரியுதா எல்லாருக்கும், ஐயோ கையும் கருப்பாக இருக்கு அதனால தெரியல, எல்லாரும் பாருங்க கை ரொம்ப கருப்பாக இருக்கு ரைட். ஆ தப்பு பிரிச்சிரு, அதான் நான் பேசிக்கிட்டே இருந்தேன்ல, நீ தப்பு பண்ணிட்டேன். இங்கே பாருங்க தையல் எவ்வளோ தூரம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ இது வேஸ்ட்டு தான். அப்போ பிரி பிரி ராணி, கடை கடைங்க. நான் ஈஸியாக தானே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமாங்க, பாரபட்சமே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். இதே மாதிரி நீங்களும் தப்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் பிரித்து தான் ஆகணும். என்ன ஊசி இல்லையா, நான் எடுத்து தரேன். இந்தா அடுத்த மிஷினில் இருக்கும், இந்தா பிரிக்கிறியா இல்லையா? பெரி மிரட்டாதீங்க, கட கடன பெரி. இன்னொருக்கு தப்பா தச்சிருப்பேன். நீ பிரிக்கிறது எல்லாரும் பாக்கட்டும். எங்க இது ஏங்க காட்டுறீங்க? ஒன்னு ரெண்டு, சீக்கிரம் பெரி, டைம் வேஸ்ட் ஆகுதுல, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. சரிங்க, நீ எவ்வளவு ஈஸியா பிரிக்காம தச்சிக்கிறத பார்த்து தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு கவனக்குறை வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லை,
ராணி பிரிச்சுட்டே இருக்கட்டும். நீங்கள் அப்படியே நம்ம கடையை சுற்றி பார்க்குறீங்களா? இந்த டேபிளில் அண்ணன் வந்து டெலிவரி துணியெலாம் இங்கே தான் வச்சுருப்பேன். தச்சு ரெடியாக இருக்கிற துணி, அதாவது உடனே வந்து வாங்கிட்டு போகிற துணி இங்கே இருக்கும். மற்றபடி அண்ணனுக்கு இது ஒரு கிஃப்ட்டு கொடுத்தது. அப்புறம் வந்து இந்த வால் கிளாக்கு கூட எனக்கு ஒரு கிஃப்டாக தான் கொடுத்தாங்க. ஒரு சகோதரி வந்து கடத்திறப்பு விழாக்கு கிஃப்டாக கொடுத்தது. அப்புறம் இதுதான் கட்டிங் டேபிள், உங்களுக்கு தான் தெரியும் தானே. இந்த இடத்துல தான் நான் கட்டிங் போட்டு சொல்லிக் கொடுப்பேன். இங்கே ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் தான் வருவாங்க படிக்க. இந்த டேபிளில் தான் அண்ணன் வந்து கட்டிங் போட்டு சொல்லிக் கொடுப்பேன். மற்றபடி வர்றவங்க உட்கார வைக்கிறதுக்கு இது டோர். வெளியில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு, பைபாஸ் ரோடு. எங்கே வாங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. இது என்னோடய பிறந்த நாளுக்கு என்னோடய நண்பர் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாரு, இப்போ தான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி. இதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் நான் முத முத தையல் வகுப்பு எடுக்கும்போது ஒரு சகோதரி வந்து மதுரையில் எனக்கு கிஃப்டாக என்னை டிராயிங் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம், அது மறக்கவே முடியாது. இது பூரா உங்களுக்கு தான் தெரியும் தானே. எங்கே வாங்க? இது நம்ம பெயர், நம்மளோட பிராண்டு. எப்படி இருக்கு? நளினாவை பார்த்துருங்க எல்லாரும், நளினாவை பாருங்க. நளினாவோட ப்ளவுஸ் ரொம்ப அழகாக தைச்சிருக்கிறோம். இதே மெத்தடில் அடுத்தவங்களுக்கு தைச்சும் நான் காமிக்கலான் இருக்கேன். இது வந்து பேக் ஓப்பன், பேக் ஓப்பன் தான். இந்த ஃபிட்டிங் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கட்டிங் பார்த்திங்களா, இந்த பிரின்சஸ் கட்டிங் தான் போட்டிருக்கோம். ஆனால் பேக் ஓப்பன், கீழே வந்து பெல்ட்டும் இருக்கும். கீழே உள்ள பெல்ட்டும் இருக்குது பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழே பெல்ட்டு, நம்ம நார்மல் ப்ளவுஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி பெல்ட்டு தான். இந்த ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். இதை நான் ஒரு வீடியோ போட்டுட்டு தான் இதை தைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இடையில கரண்ட் ஆஃப் ஆனதுனால அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் தைச்சி நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். மற்றபடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களால் கிடைச்ச ஒரு அங்கீகாரம். பிரிச்சாச்சா ராணி? ஆமாங்க. அதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு ஒரு ரவுண்டு டூர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். சரிங்க. ஷாப் டூர், அதாவது நம்ம கடையை டூர் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஆ ரைட். இப்போ இங்கிருந்து 1:30 ஸ்டாப் பண்ணணும் ரைட்டா? சரி ஓகே. அதே மாதிரி அது அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கும். இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த ரெண்டு வீசே போறது இல்லையா, இங்க இருந்து 3வது ராட் பிடிச்சு. ஓகேவா? ஆ அப்ப இந்த டாட் பிடிக்கும்போது இருவரே அதை அப்படியே மடிச்சு விட்டுரு. நீ பாரு, பிரிச்சதுனால அப்படி நெளிச்சுக்கிட்டு அசிங்கமா இருக்கு. அதுக்கு தான் பிரிக்க கூடாது, பிரிக்க முடிஞ்ச வரைக்கும் பிரிக்காம தைக்கணும். இந்த டாட்டும் இந்த டாட்டும் ஒரே இடத்துல இருக்கான்னு பார்க்கணும். இப்படி வச்சு பார்த்துக்கலாம். ஆமாம், கரெக்டாக வச்சுக்கோ. அது ரெண்டு அந்த இடத்துல தான் அதையும் மடிக்கணும். ஓகே. அந்த இடத்துல அதை மடிப்பு, இந்த ஃபோல்டிங் வந்து அந்த இடத்துல வச்சுக்கோ. ஆ ரைட். இதுலேயும் அதே மாதிரி தான், இங்கே வந்து அந்த 1.5 இன்ச்சோட இந்த பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச்சோட ஸ்டாப் பண்ணிக்கணும். செயல்படும். திருப்பு, அவ்வளோதான். நம்ம கிராஸ் டாட் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கோங்கிறது பார்க்கும்போதே தெரியும். அப்படியா? நானும் தைச்சிருக்கேன், ரெண்டு கிராஸ் டாட்டும் தைச்சு முடிச்சிட்டோம். சரி, நம்ம ஒரு ஸ்டைலில் வைப்போமா? இருவரேன் இந்த ஆம்பூல் ரெண்டையும் ஒரு டிசைன் வைப்போம். சரி, டாட் வந்து நல்ல கரெக்டாக நல்ல கப் ஷேப் சூப்பராக தைச்சு முடிச்சிட்டோம். இது ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிறது வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும். இப்போ கழுத்து ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னா
கரெக்டாக இருக்குது, ரைட்டா? அவ்வளோதான், கிராஸ் டாட்டில் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ நம்ம இதோட போதும், இது வரைக்கும் எல்லோரும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணட்டும். அடுத்த பதவியில் நம்ம என்ன தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்க சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு. ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதை கூட நீ பிரித்து தானே தைச்ச? ஏங்க பதட்டமாக இருக்குங்க, நானாக தைச்சு தச்சிருவேங்க. சரி சரி, அடுத்து வந்து நீ இன்னும் ஈஸியாக தான் தச்சு காமிக்கணும். மற்றவங்களுக்கு கஷ்டம்ன்ற மாதிரி தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நீ ஈஸியாக தச்சு காமிக்கணும், ரைட்டா? ஓகே சரி, ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கிராஸ் டாட் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ராணி, நான் சொல்லி கொடுத்தது ஈஸியாக இருந்துச்சா? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி, கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கிராஸ் டாட் பிடிக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தட் அப்படியே நீங்கள் எல்லா சைஸுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் வந்து கிராஸில் கம்ப்ளீட்டே சொல்ல மாட்டாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நீ கேரண்டியா? ஆமாம், ரெண்டு பேருமே கேரண்டி. அதே மாதிரி நீங்கள் தச்சு கொடுத்தோன்னே தச்சு கொடுக்குற கஸ்டமருக்கு நீங்கள் கேரண்டி, என்ன ரைட்டா? அடுத்த பதிவில் அடுத்து என்ன தச்சுக்க போகிறோம் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். பாய் பாய்.